ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் வரலாறு பகுதியில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். யூனிட்டோட பேர் முதல் உலகப்போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். முதல் உலகப்போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட 5th பார்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட 5th பார்ட்டு. எந்த ஹெட்டிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும். ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்லேருந்து பார்க்கணும். இந்த ரஷ்ய புரட்சி அதோட தாக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறதுல இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம், முதல் உலகப்போர் நடந்துச்சு. முதல் உலகப்போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி முதல் உலகப்போரில் நடந்த அந்த பெரிய பெரிய விளைவுகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உலக வரலாற்றில் இந்த ரஷ்ய புரட்சிக்கு ஒரு தனித்தன்மையாக வாய்ந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் உலகப்போரோட மாபெரும் விளைவு, உலக வரலாற்றில் தனித்தன்மை கொண்ட ரஷ்ய புரட்சி. முதல் உலகப்போர் நடந்துச்சுல, அப்போ என்னென்னலாம் நடந்துச்சு, நிறைய விளைவுகள்னு பார்த்தோம். அதாவது நிறைய இழப்புகள், பெருந்துயரங்கள், இது எல்லாமே எதில் ஏற்பட்டுச்சு, முதல் உலகப்போரில் நடந்துச்சு. அப்போ ரஷ்யாவில் எந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, சமூகத்தில், அரசியலில், பொருளாதார நிலைகள் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவோட எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு நிலைமையில் வந்து இருந்துச்சு ரஷ்யா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1917 வருஷம் மார்ச் மாதம் 1, நவம்பர் மாதம் 1 அப்படின்னு சொல்லி ரெண்டு புரட்சிகள் வந்து நடக்குது. 1917 மார்ச்சில் 1, நவம்பரில் 1னு ரெண்டு புரட்சிகள் வந்து நடக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அப்போ ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார்ல, அந்த மன்னர் யார் அப்படின்னா சார் மன்னர். சார் மன்னர் இவர் வந்து இவரோட பதவியில் இருந்து விலகுனதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு மன்னர் வந்து பதவி ஏற்கிறாங்க. அப்போ யார் பதவி ஏற்கிறது அப்படின்னா, பூர்ஷ்வாக்கள். பூர்ஷ்வாக்கள்னு சொல்கிறவங்க தான் பதவி வந்து ஏற்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அது விருப்பமே இல்லை. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த பூர்ஷ்வாக்களுக்கு வந்து சண்டை போடணும்னு ஆசை. ஆனால் மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சண்டை போட ஆசை இல்லை, அவங்களுக்கு எதிராக தான் இருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மக்களோட தலைவராக லெனின் வந்து இருக்கார். மக்களோட தலைவராக லெனின் இருக்கார். அவரோட வழிகாட்டுதலின் படி என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டாவது பெரிய புரட்சி வந்து நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பெரிய புரட்சியாக இருக்குது, மக்களோட தலைவராக, மக்கள் அனைவரோட தலைவராக லெனின் வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு, ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவினார். ஆட்சி யார் கைக்கு வருது? இப்போ லெனின் கைக்கு வருது. இப்போ ரஷ்யாவில் கம்யூனிச அரசை வந்து அந்த லெனின் அவர்கள் வந்து நிறுவினார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள், சமூகத்தில் அல்லது வந்து புரட்சிவாதிகளோட பங்கு எந்த மாதிரி, என்னெல்லாம் கலைக்கப்பட்டுச்சு, எந்த மன்னர் இருந்தார் அப்படின்னு சொல்லி புரட்சிக்கான காரணங்கள் வந்து பார்க்க போகிறோம். ரஷ்யாவில் மகா பீட்டரும் இரண்டாம் கேத்தரனும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை மேற்கொண்டனர். இப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் பீட்டர் கேத்தரின் அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து இருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலைமையுமே மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை வந்து மேற்கொள்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல நவீன மயமாக்கல், அதே மாதிரி ரஷ்யாவை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஐரோப்பா ரேஞ்சுக்கு வந்து மாற்றுறாங்க இந்த பீட்டரும் கேத்தரினும் அவர்கள். நெக்ஸ்ட்டு, ரஷ்ய விவசாயிகள் நிலக்கிழாரர்களுக்கு சொந்தமான நிலங்களில் பண்ணை அடிமைகளாக கட்டுண்டு கிடந்தனர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யாவில் இருந்த விவசாயிகள் அதே மாதிரி யாரெல்லாம் வேளாண்மை செய்கிறாங்களோ எல்லாருமே நிலக்கிழாரர்களுக்குன்னு சொல்லி நிலங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் பண்ணை அடிமைகளாக அந்த விவசாயிகள் வந்து இருந்தாங்க. விவசாயிகள் எல்லாருமே நிலக்கிழார்கள்ட்ட அடிமைகளாக இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, கிரிமிய போர் நடக்குது. இந்த கிரிமிய போரில் ரஷ்யாவும் பங்கேற்குது. அந்த போரில் ரஷ்யா வந்து தோற்று போயிடுது. ரஷ்யா தோத்ததுக்கு அப்புறமா நிறையா சீர்திருத்தங்களாக அறிமுகம் செய்கிறாங்க. கிரிமிய போரில் ரஷ்யா தோத்துருது. ரஷ்யா தோத்ததுக்கு அப்புறமா நிறையா சீர்திருத்தங்களை வந்து செஞ்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீர்திருத்தமாக என்ன அப்படின்னா, 1861 இரண்டாம் அலெக்சாண்டர் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்டார். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரஷ்யாவை ஐரோப்பிய மயமாக மாற்றுறாங்க. யார்? பீட்டரும் கேத்ரினும் அவர்கள். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, அங்கே ரஷ்யாவில் இருந்த விவசாயிகள் வந்து பண்ணை அடிமைகளாக இருந்தாங்க, நிலக்கிழார்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த கிரிமிய போரில் வந்து ரஷ்யா தோத்ததுக்கப்புறமா நிறையா சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. அதில் முதல் சீர்திருத்தமாக
இரண்டாம் அலெக்சாண்டர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை எல்லாரையும் மீட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த அடிமை முறையை வந்து மீட்டுட்டாங்க, ஆனால் அந்த ஏழை மக்கள் வாழ்கிறதுக்கு போதுமான நிலங்கள் எதுவுமே இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த புரட்சியில் விவசாயிகளோட பங்கேற்பு எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. புரட்சியின் வெடிமருந்து கிடங்குகளாக யார் இருந்தாங்கன்னா, இந்த விவசாயிகள் எரிமருந்துகளை வைக்கக்கூடிய ஒரு இடத்த தான் என்ன சொல்லுவோம், வெடிமருந்து கிடங்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாடு தொழில்மயமாக்கப்பட்டுட்டு இருக்குது. இப்போ நாடே தொழில்மயமாக மாறிக்கிட்டு இருக்கப்போ அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். தொழில் வந்து முன்னேறப்ப அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். அப்போ அந்த மாதிரி தொழிலாளர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. ஆனால் தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் அப்படின்றது அதிகமானதாக இல்லை, ரொம்ப கம்மியானதாக தான் இருக்குது. சம்பளம் கம்மியாக இருக்கிறப்ப இவங்க எல்லாருமே மனக்குறையோடு இருந்தாங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, புரட்சிக்கான காரணங்கள். நெக்ஸ்ட்டு, புரட்சிவாதிகளின் பங்கு. புரட்சிவாதிகளின் பங்கு, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அறிவு ஜீவிகள், அதாவது இந்த காலகட்டத்தில் இருந்த அறிவு ஜீவிகள்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா, புரட்சிகர கருத்துக்கள் எல்லாமே பரவ ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்தியாவுக்கு விடுதலை பெற்ற, விடுதலை வாங்கி கொடுத்த நம்மளோட தலைவர்கள்கிட்ட ஒரு விடுதலை தாகம் அல்லது அந்த பற்றின ஒரு அறிவு இருந்திருக்கும். அந்த மாதிரி இதே சமயத்தில் இருந்த அந்த அறிவு ஜீவிகள்கிட்ட புரட்சிகர கருத்துக்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அந்த அறிவு ஜீவிகள்கிட்ட புரட்சிகர கருத்துக்கள் இருக்கா, அப்போ இதை எல்லாத்தையுமே சார்மன்னர் என்ன செய்கிறாருன்னா, ஒடுக்குறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு நல்ல கருத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்போ அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வரும்ல, அந்த மாதிரி சார்மன்னர் வந்து இதெல்லாம் ஒடுக்குறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சமதர்ம கொள்கையின் பால் பற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளிடையே பரப்புரை செய்ய வைத்தது. இப்போ என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விவசாயிகள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சமதர்ம கொள்கையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு படிக்காத பெரியவங்க அல்லது பள்ளி படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள், படிக்காத பெரியவங்க அல்லது விவசாயிகள், கல்வியறிவு இல்லாதவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா, இதை பற்றி போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யாவில் மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வந்து என்ன ஆச்சுன்னா, மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சு. இந்த மாதிரி வந்து படிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இதை பற்றி சொல்கிறதுனால ரஷ்யாவில் வந்து இந்த மார்க்சிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோசலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சியும் அங்கே வந்து உருவாகுது. இதுதான் என்ன அப்படின்னா, புரட்சிவாதிகளின் பங்கு. இந்த புரட்சிவாதிகள் என்ன செய்கிறாங்க, மாணவர்கள்ட்ட போதிச்சு, மாணவர்கள் மூலமாக மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன செய்கிறாங்கன்னா, இதை வந்து பரப்புரை செய்கிறாங்க. அதுதான் புரட்சிவாதிகளின் பங்குக்கு கீழே நமக்கு வந்து கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு, சார் மன்னரின் எதேச்சதிகாரம். சார் மன்னரோட எதேச்சதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோமனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சம், இந்த வம்சத்தை சார்ந்தவர் தான் சார் இரண்டாம் நிக்கோலஸ். சார் இரண்டாம் நிக்கோலஸ் அவர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், ரோமனோ அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம். இவருக்கு இருந்த அனுபவம், அந்த அனுபவ அறிவு அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இவருக்கு வந்து அனுபவமே கிடையாது. ஆனால் இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து சாரினா அலெக்சாண்ட்ரியா. சாரினா அலெக்சாண்ட்ரியா, இவருக்கு வந்து அனுபவ அறிவு கிடையாது. ஆனால் இவரோட மனைவிக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மனைவியோட குணம் வந்து ஆளுமை கொண்டது, ஆதிக்க மனோபாவம் கொண்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இவருக்கு, மன்னருக்கு வந்து அந்த அனுபவ அறிவெல்லாம் கிடையாது, ஆனால் அந்த ராணிக்கு வந்து எப்படின்னா, அனுபவ அறிவு, ஆளக்கூடிய திறமை, ஆதிக்கத்தன்மை அப்படின்னு சொல்லி இந்த மனோபாவங்கள் எல்லாமே இந்த சாரினா அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராணிக்கு வந்து இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நிக்கோலஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, இந்த நிக்கோலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மன்னர் வந்து இந்த மனைவியோட சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவராக இருந்தார். அந்த செல்வாக்கிற்கு, மனைவியோட செல்வாக்கிற்கு அடிமைப்பட்டவராக இருந்தாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலணிகளை கைப்பற்றும் போட்டியில் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மஞ்சூரியாவில் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஊக்குவித்தார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இது எங்கே நடக்குது, இந்த மன்னரோட அவையில் இவர் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி இருக்குன்றத பார்த்தோம். இப்போ காலணிகளை வந்து கைப்பற்றக்கூடிய போட்டி வந்து இருக்குது. ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸுன்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகள்டையுமே காலணியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டி வந்து இருக்குது. அப்போ அதில் இருந்து நம்ம வந்து அந்த போட்டியிலேருந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ராணி அவர்களே மஞ்சூரியாவில் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறாங்க. இவங்க வந்து
உன்னை வந்து அடிமைப்படுத்தணும் அப்படின்னா இவங்க வந்து எப்படி இருக்கணும், நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பரப்பு கொண்டவங்களா, பெரிய செல்வந்தராக இந்த மாதிரிலாம் இருக்கணும், அந்த வகையில் இவங்களோட பகுதியை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு 1904 ஜப்பானோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போரிடுறதும் அந்த போரிடுதல் நிகழ்ச்சிக்குமே இவங்க வந்து தூண்டப்படுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யா தோல்வி அடையுது, அதே மாதிரி வேலை நிறுத்தங்களுக்கும் கழகங்களுக்கும் இட்டு சென்றது அப்படின்றத சொல்கிறாங்க. ஜப்பானோட போர் நடக்குது, அதில் ரஷ்யா வந்து தோத்துருது, இதனால நிறையா வேலை நிறுத்தம் கழகங்கள் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார் எதிர்ப்பு மேலும் வளர்ந்தது. 1905 ஜனவரி 22 என்ன நடக்குது அப்படின்னா, கபான் பாதிரியார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள அரசரின் குளிர்கால அரண்மனையை நோக்கி நடந்து சென்றனர். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 1905 ஜனவரி 22 கபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர், ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியாக திரண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புனித ஸ்பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அந்த பகுதியோட ராஜாவோட குளிர்கால அரண்மனை இருக்குது, ஒரு இடம் அங்கே வந்து ராஜாவோட அரண்மனை இருக்குது, அதை நோக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே அணி திரண்டு பேரணியாக போனாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன, இப்போ வந்து இவங்க பேரணியாக போகிறாங்களே, இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லது வந்து ஒரு பேரணி மாநாடு அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு முக்கியமான கொள்கைகள் திட்டங்கள் கோரிக்கை ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ இந்த போகக்கூடிய இந்த பேரணிக்கு என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா, தேசிய சட்டமன்றம் வேளாண் தொழில்துறைகளில் சீர்திருத்தங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் இவங்க கோரிக்கையாக மன்னர்கிட்ட கொண்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா, வேளாண் தொழில்துறை சட்டமன்றம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்றத இவங்க வந்து இவங்களோட கோரிக்கையாக கொண்டு போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, மக்கள் வந்து இந்த மாதிரி பேரணியாக போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இராணுவம் எல்லாரும் சேர்ந்து மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இந்த மாதிரி துப்பாக்கி சூடுனால 100 மேற்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க, பல 1000 மேற்பட்டவங்களுக்கு மேலே வந்து காயம் வந்து ஏற்படுது, 100 இறந்து போகிறாங்க, 1000 வந்து காயமடைஞ்சிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குருதி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட இந்நாளில் நடந்த நிகழ்வுகள் வேலை நிறுத்தம் கழகம் வன்முறை ஆகியவற்றிற்கு இட்டு சென்றது. இப்போ இவங்க ஒரு பேரணியாக போனாங்களா, அது எந்த நாள் அப்படின்னா குருதி ஞாயிறு அல்லது வந்து குருத்து ஞாயிறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளில் தான் இந்த இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தினால அங்கே நிறையா வேலை நிறுத்தம் நடக்குது, கழகம் ஏற்படுது, வன்முறை இது எல்லாமே ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார் நிக்கோலஸ் ஒரு அரசியல் அமைப்பை வழங்கி டூமா எனும் நாடாளுமன்றத்தை நிறுவக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து உள்ளாகிறார். அதாவது என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ராஜா யார், நிக்கோலஸ் அவர்கள். அப்போ வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தனையவும் இந்த நிக்கோலஸ் மன்னருக்கு வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறாரு. என்ன அப்படின்னா, டூமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தை நிறுவணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்துக்குள்ளே வர்றாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளுக்கு அது வந்து திருப்தியாக இல்லை. இப்போ வலதுசாரி இடதுசாரின்னு இருக்கும்னா அதில் இடதுசாரி கட்சிகளுக்கு வந்து அது மனநிறைவை கொடுக்கறதா இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடதுசாரியில் இருந்தவங்க எல்லாருமே தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் குழு என்னும் அமைப்பை பீட்டர்ஸ்பர்க்கில் நிறுவினர். டிராஸ்கி அதன் தலைவர் ஆவார். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சோவியத் குழுவை வந்து அமைக்கிறாங்க. அமைச்சு அதுக்கு ஒரு தலைவரையும் நிறுவுறாங்க. அந்த தலைவர் பேர் ட்ராட்ஸ்கி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ட்ராட்ஸ்கி அப்படின்றத அந்த தலைவரோட பேர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, சார் மன்னரின் எதேச்சைகாரம். என்ன நடக்குது, ராஜாவுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை, ராணிக்கு தான் இந்த ஒரு அனுபவம்லாம் இருக்குது. இந்த ராணி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுமே வந்து காலனி நாடுகளை கைப்பற்றணும், இந்த காலனி நாடுகளை கைப்பற்றுறதுல இருக்கக்கூடிய போட்டியிலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படின்றதுல நிறையா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யாவோட பகுதிகளை விரிவாக்கம் பண்ணுறாங்க. இந்த விரிவாக்கம் பண்ணுறப்ப தான் ஜப்பான் கூட சண்டை வந்துடுது. ஜப்பான் கூட நடந்த சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யா தோற்று போயிடுது. இதனால நிறையா பிரச்சனைகள் வருது, மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாருமே 1-2 பேரணியாக அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. ராஜா இருக்கக்கூடிய
இடத்துக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள்னு சொல்லி மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. மக்கள் நிறையா பேர் இறந்து போயிடறாங்க, நிறையா பேர் காயமடையுது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க கொண்டு போன கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா, தேசிய சட்டமன்றத்தில் வேளாண்மையில் தொழில்துறைகளில் எங்களுக்கு சீர்திருத்தம் வேணும் அப்படின்றத அவங்க வந்து கோரிக்கையாக கொண்டு போனாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, மக்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை நடந்ததுனால டூமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ராஜா வந்து ஆளாகிறாரு. ஆனால் அது வந்து இடதுசாரி கட்சிகளுக்கு வந்து இது வந்து பிடிக்கலை, திருப்தியாக வந்து இல்லை. இதனால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சோவியத் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று இவங்க ஆரம்பித்து அதுக்கு ஒரு தலைவரையும் நிறுவினாங்க அப்படின்றத அந்த பேராகிராஃபில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சார் மன்னருக்கு எதிர்ப்பு, டூமா கலைக்கப்படுதல். சார் மன்னருக்கு எதிர்ப்பு, அதே மாதிரி டூமா அப்படின்ற நாடாளுமன்றத்தை கலைக்கிறாங்க. எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் உலகப் போர் வெடித்ததுடன் ரஷ்யா, பிரான்சு, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடன் அணி சேர்ந்ததால் ரஷ்ய முடியாட்சி தற்காலிகமாக வலுப்பெற்றது. இப்போ முதல் உலகப்போர் வந்துச்சு. இந்த முதல் உலகப்போர் வந்து நடக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்யா, பிரான்சு, இங்கிலாந்து இந்த நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரே டீமாக வந்து சேர்றாங்க. இந்த மாதிரி ஒரே டீமாக சேர்ந்ததுனால ரஷ்யாவில் இருந்த அந்த முடியாட்சி அப்படின்றது, முடியாட்சினா என்ன, ஒரு ராஜா ராணிக்கு கீழே மக்கள் வந்து ஆட்சி செய்யப்படுறது. அப்போ ரஷ்யாவில் இருந்தது அந்த அப்போ இருந்தது வந்து ஒரு முடியாட்சி. அப்போ அந்த முடியாட்சி வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கானதாக ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சாரை மாற்றும் நோக்கமுடன் அரண்மனை புரட்சியொன்று நடைபெறப் போவதாக வதந்தி பரவியதால் மிக்கோலஸ் தன்னை படைகளின் தலைமை தளபதியாக அறிவித்து கொண்டார். இப்போ என்ன நடக்குது, இப்போ ரஷ்யா வந்து ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு நாடாக தான் இருக்குது. அதாவது தற்காலிகமாக ஒரு வலிமை கொண்ட நாடாக இருக்குது. தற்காலிகமாக ஏன் தற்காலிகமாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிரான்ஸ், இங்கிலாந்தெல்லாம் இவங்களோட நல்ல ஒரு நட்புறவில் இருக்காங்க. அப்போ எப்போ இவங்களுக்குள்ள பகைமை ஏற்படுதோ அப்போ வரைக்கும் இவங்க வலுப்பெற்றதாக இருக்கலாம். அதனால தான் தற்காலிகமாக வலுப்பெற்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னரை நம்ம வந்து பதவி வந்து நீக்க போகிறோம், அல்லது வந்து அரண்மனையை நோக்கி ஒரு புரட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி வந்து பரவுது. இந்த வதந்தி வந்து யார் வதந்தியால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் போகும்ல, அந்த மாதிரி வதந்தி பரவுதுனால இந்த சார் நிக்கோலஸ் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவரை வந்து பாதுகாத்துக்கணும், நம்ம அரண்மனை நோக்கி புரட்சி வந்து வரப்போகுது அப்படின்றதுக்காக இவர் ராஜாவாக இருக்கக்கூடியவர் இவரை என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இவரோட படைகளுக்கு தலைமை தளபதியாக ஆரம்பிச்சுக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் சார் நிக்கோலஸ் அப்படின்றவர் அனுபவ அறிவு அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியானவர் தான். இவர் பயந்து இந்த மாதிரி வந்து மாறிக்கிறாரு, படைகளோட தலைமை தளபதியாக அறிவிச்சுக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 1916 முடிவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சார் மன்னர் பேரரசி ஆகியோரிடம் செல்வாக்குமிக்க அதிகாரம் கொண்ட ரஸ்புட்டின் என்பவர் சார் மன்னரின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். இப்போ என்ன நடக்குது, 1916 முடிய போகுது, அடுத்த வருஷம் 1917, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வருஷம் வந்து முடிகிறதுக்கு இருக்குது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சார் மன்னர் இவங்க பேரரசி அல்லது இவங்க ஃபேமிலியோட ரொம்ப வந்து லிங்கில் செல்வாக்கோடு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் தான் ராஸ்புட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சார் மன்னரை குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொலை செய்கிறாங்க. இந்த குடும்பத்தில் வந்து இவர் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர், இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவர் வந்து கொலை செஞ்சிடறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ கொலை செஞ்சிட்டாங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் சோவியத் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே வந்து ஒரு சோவியத் குழுன்னு ஒரு குழுவாக ஆரம்பித்தாங்களா பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில், இப்போ அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கைது செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, சார் மன்னரின் நோக்கங்களை எப்போதெல்லாம் டூமா எதிர்த்ததோ அப்போதெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் நடக்கப்பட்டன. அதாவது சார் மன்னரோட நோக்கங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே வந்து சொல்லுவார், அப்போ டூமா வந்து எதிர்க்கும், டூமா எதிர்த்ததுக்கப்புறமா அதை கலைச்சிட்டு புதுசாக வந்து தேர்தல்கள் வந்து நடத்துவாங்க. அரசின் கொள்கைகளில் மாற்றம் ஏதும் இல்லாமல் 1917 புரட்சியுடன் 4வது டூமா முடிவுக்கு வந்தது. 1914 புரட்சி நடக்குது, இதோட 4வது டூமா முடிவுக்கு வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரே பேராகிராஃபில் சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யா வந்து தற்காலிக வலுவான ஒரு நாடாக இருக்குது. இப்போ வந்து அரண்மனை புரட்சி வந்து நடக்க போகுதுன்னு ஒரு வதந்தியை கேட்டு ராஜா வந்து என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து படைகளோட தலைமை தளபதி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாரு. இதுக்கு இடையில இவங்க ஃபேமிலிக்கே, இந்த மன்னரோட ஃபேமிலிக்கே ரொம்ப செல்வந்தராக இருக்கக்கூடிய அல்லது வந்து நல்ல செல்வாக்கு மிக்க அதிகாரம் கொண்ட ரஸ்புட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவரை சார் மன்னரை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களே கொண்டுடுறாங்க.
இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய சோவியத் உறுப்பினர்களை வந்து கைது செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த டூமா வந்து ஒவ்வொரு தடவையும் கலைக்கப்பட்டாலும் புதுசாக வந்து தேர்தல் வைப்பாங்க. 1917 புரட்சியோட 4வது டூமா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பொதுமக்களின் எழுச்சிகள். இந்நிலையில் நூற்பாலைகளில் பணியாற்றிய பெண்களிடையே ரொட்டிக்கு ஏற்பட்ட பெருந்தட்பாடு அவர்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வச்சுருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்றப்ப கணவன் மனைவி பிள்ளைகள்னு இருப்பாங்க. கணவன்மார்கள் அப்படின்றப்ப இந்த முடியாட்சியில் நிறையா பேர் அரசாங்க வேலைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அரசாங்க வேலை அப்படின்றப்ப அரண்மனையை பாதுகாக்கிற வேலை அல்லது படைகள் அப்படின்னு சொல்லி படை வீரர்களாக தான் மேக்சிமம் இருப்பாங்க. அப்போ இந்த கணவன்மார்களோட மனைவிகள் இருப்பாங்கள்ல, இவங்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நூற்பாலைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நூற்பாலைகளில் வேலை செய்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி தான். ஆனால் இந்த ரொட்டியை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ரஷ்யாவில் பெண்களுக்கு வந்து ரொட்டி அதாவது உணவு கூட ஒரு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரஷ்ய பேரரசின் தலைநகரான பெட்ரோக்ரேடில் தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த பகுதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலம் சென்றனர். என்ன அப்படின்னா, கணவன்மார்கள் மனைவிமார்கள், கணவன்மார்கள் எல்லாருமே படைகளில் படை வீரர்களாக இருக்காங்க, மனைவிகள் வந்து நூற்பாலைகளில் வேலை செய்கிறாங்க. இந்த மனைவிகள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்போ உணவுக்கு இவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது, ரொட்டி கூட கிடைக்கல. இப்போ இவங்களாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட தலைநகராக இருக்கக்கூடிய பெட்ரோக்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த பகுதியாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஊர்வலம் வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ பெண் உழைப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வழியாக வந்து போகிறாங்கல்ல, தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக போகிறாங்க. அந்த மாதிரி போகிறப்ப வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சத்தம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. உழைப்போருக்கு ரொட்டி வேணும், உழைப்போருக்கு ரொட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. இவங்க அந்த அணிவகுத்து போகக்கூடிய பகுதி என்னது, தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடியவங்க தொழிற்சாலைக்குள்ளே யார் இருப்பாங்க, தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க. இந்த பெண்கள் இந்த ஊர்வலமாக போகிறாங்கல்ல, இவங்க போறப்பயே கையை அசைச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வெளியே வாங்க, வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரைக்கூவலோட எழுப்பிக்கிட்டே அந்த ஒரு பாதையில் போனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரஷ்யாவில் நடக்குது. இவங்க முதல் நாள் வந்து இந்த பெண் உழைப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு புரட்சியில் ஈடுபட்டாங்களா, அது நடந்த 2வது நாளே 400,000 தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் இணைஞ்சாங்க. தொழிற்சாலை வழியாக போனதுனால தொழிற்சாலையில் இருந்த அந்த தொழிலாளர்கள் முதற்கொண்டு 400,000 பேர் வந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, சார் பதவி விலகல் வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. இப்போ இப்போ மக்கள் பெண்கள் எல்லாருமே எங்கே போனாங்க, ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க, தொழிலாளர்களையும் வேலை நிறுத்திட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அடுத்த நாளே என்ன நடக்குது, 400,000 தொழிலாளர்கள் இவங்களோட கூட சேர்ந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது, அதாவது அரசர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போராட்டத்தை நம்ம முறியடிக்கணும். எப்போ நடக்கிற மாதிரி தான் வேலை நிறுத்தம் போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா, அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து ஸ்டாப் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துலேருந்து சொல்லுவாங்களே, அதே மாதிரி அரசு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இவங்களோட துருப்புகளை வந்து பயன்படுத்துது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, வேலை நிறுத்தத்தின் 4வது நாள் பாசறைகளில் இராணுவ வீரர்களின் கலகங்கள் வெடித்தன. இப்போ இந்த போராட்டம் நடந்து 4 நாளில் நடக்குது. இந்த 4வது நாள் இராணுவ வீரர்களுக்கு இடையில வந்து கலகங்கள் வந்து வெடிக்குது, இராணுவ வீரர்களின் கலகங்கள். என்ன அப்படின்னா, சார் தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய ஆணை நகரத்தில் ஒளிபரப்பப்படவில்லை. அப்பணியை செய்ய அங்கு யாரும் இல்லை. இதன் பின்னர் சார் பெட்ரோக்ரேடு திரும்ப முயற்சித்தார். இருப்பு பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செய்ய அந்த செய்வாங்கள அந்த புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திவிட்டனர். இத்திய நிகழ்வுகளால் திகைத்து போன சில தளபதிகளும் பெட்ரோக்ரேடில் இருந்த சில தலைவர்களும் சாரை பதவி விலகுமாறு கெஞ்சினர். மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின்னர் மார்ச் 15 சார் 2வது நிக்கோலஸ் பதவி விலகினார்.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வேலை நிறுத்த போராட்டம் நடக்குது. இராணுவ வீரர்களோட அந்த பாசறைகளில் சண்டை வந்து வந்துட்டுருக்கு, கலகங்கள் வெடிக்குது. ஆல்ரெடி என்ன சொல்கிறாரு நிக்கோலஸ் வந்து, நான் வந்து படைகளுக்கு படைத்தளபதியாக இருக்கேன்னு வந்து சொல்லிட்டார். இப்போ படைகளுக்கு படைத்தளபதியாக இருக்கிறவரை அந்த புரட்சிகள் நடக்கக்கூடிய இடம், சண்டை போடக்கூடிய இடங்கள்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை நிறுத்த போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா, இவர் வந்து சார் நிக்கோலஸ் வந்து இன்னொரு பகுதியில் இருக்கார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அதை வந்து போய் ஒரு ஆணை வந்து விடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை வந்து விடுறாரு. அப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க தூது சொல்ல போகணும்ல, அதுக்கு கூட யாரும் இல்லை, தூது சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. இந்த படை தளபதியாக இருக்கக்கூடிய சார் நிக்கோலஸ் அவர்களே இந்த பகுதிக்கு வர்றாரு, ஒரு ஆளை அனுப்புகிறாரு. அனுப்புறதுக்கு கூட வந்து என்ன அப்படின்னா, அங்கே ஆள் இல்லை. ஆளை அனுப்பணும்னு நினைக்கிறப்ப அனுப்புறதுக்கு கூட ஆள் இல்லை, இவரே வர்றாரு. இவரே வரக்கூடிய அந்த வழியில் இருப்பு பாதை ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து அந்த ட்ரெயினை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நிப்பாட்டிடுறாங்க. இவருக்கே சாக்காய் என்னடா நம்ம ஊழியர்களே நம்மளை நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி இவருக்கு வந்து சாக்காகுது. எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து பதவி விலகுமாறு ஒரு அறைக்கூவல் வந்து விடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்ச் மாதம் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் வந்து இவரோட பதவியை விட்டு விலகிறாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரஷ்ய புரட்சி நடந்து சார் மன்னன் வீழ்ச்சியுற்ற போது நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சி மிக்க கவிதை. இது ரஷ்யாவில் புரட்சி நடந்துச்சு, அப்போ சார் மன்னன், அதாவது சார் நிக்கோலஸ் வந்து என்னென்னா வீழ்ச்சியை வந்து தழுவுறாரு. அப்போ நம்ம தேசிய கவி பாரதியார் எழுதின ஒரு கவிதையை வந்து கொடுத்துருக்காங்க. புதிய ரஷ்யா மகாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாலெங்கே ஆகவென்றெழுந்துப்பார் யுக புரட்சி கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான் வாகான தோல் புடைத்தார் வானமார் பேகலெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமற் கண் புகைந்து மடிந்தனவாம் வையகத்தீர் புதுமை காணீர் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவர்கள் வந்து ஒரு பாட்டல் வந்து பாடியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தற்காலிக அரசு. அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள ஒன்றுக்கொன்று இணையாக இரண்டு அமைப்புகள் இருந்தன. அதாவது தற்காலிக அரசு, இப்போ ராஜா வந்து என்ன செஞ்சிட்டாரு, பதவி விலகிட்டார். ஒருத்தவங்க பதவியில் இல்லாதப்ப அடுத்து வந்து தற்காலிகமாக ஒருத்தவங்களை வந்து பணி நியமனம் பண்ணுவாங்க, தற்காலிக அரசாக வந்து இயங்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தற்காலிக அரசு அப்படின்றது இயங்குது. என்ன அப்படின்னா, அரசு நிர்வாக பணிகளையெல்லாம் செய்யணும் அப்படின்றப்ப ஒன்றுக்கொன்று இணையான ரெண்டு அமைப்புகள் வந்து இருக்குது. ஒன்று பழைய டூமா அமைப்பின் உடைமை வர்க்கத்தை சேர்த்த பூர்ஷ்வா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, பூர்ஷ்வா அப்படின்னு சொன்னால் அது அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒன்று பூர்ஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய டீமு, இன்னொன்று வந்து சோவியத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமு. ரெண்டு தற்காலிகமாக ரெண்டு அமைப்புகள் இருக்குது. அது ரெண்டுமே இந்த அரசு பணிகளை வந்து நிர்வகிக்கிறதுக்காக, ஒன்று வந்து பூர்ஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இன்னொன்று வந்து சோவியத் குழு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலோடு டூமாவால் ஒரு தற்காலிக அரசை நிறுவ முடிந்தது. டூமா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தற்காலிக அரசை வந்து நிறுவுகிறாங்க. சோவியத்துகளில் மென்ஷ்விக்குகள் ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையினராக இருந்த போல்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். லெனின் வருகையால் இச்சூழல் மாறியது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சோவியத் அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது, டூமா அப்படின்னு சொல்கிறது, அது இன்னொன்று வந்து சோவியத்துன்னு ஒன்று இருக்குது. இப்போ டூமாவில் வந்து என்ன அப்படின்னா, இந்த சோவியத் அமைப்புகள் வந்து ஒப்புதல் வந்து தர்றாங்க. என்ன தர்றாங்க, இங்கே வந்து ஒரு தற்காலிக அரசை வந்து நிறுவலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வந்து தர்றாங்க. யார், இந்த சோவியத் அமைப்பு அல்லது சோவியத் குழு வந்து சொல்கிறாங்க. இப்போ சோவியத் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு சிலர் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, மென்ஷ்விக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. போல்ஷ்விக் அப்படின்றவங்க ஒரு சிறுபான்மையினராக அச்சமுற்றவங்களாக இருக்காங்க. இந்த அமைப்புக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சோவியத் குழு வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்து, நீங்கள் வந்து தற்காலிக அரசை வந்து அமைச்சுக்கங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வர்றாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு இது இல்லாதப்ப இவங்களே வந்து என்ன செய்கிறாங்க, நீங்களே வந்து அமைச்சுக்கங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, லெனின் வந்து வராரு. லெனின் வந்ததுக்கப்புறம் இவங்களோட இந்த சூழல் வந்து மாறிடுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு, தற்காலிக அரசின் தோல்வி. புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். இந்த மாதிரி புரட்சி நடந்துட்டு இருக்கப்ப லெனினை பற்றி நம்ம பார்க்கல, இவர் எங்கே இருந்தார்னா அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இருந்தார். இப்போ என்ன இவர் நினைக்கிறார் அப்படின்னா, அந்த புரட்சி வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றத இவர் வந்து விரும்பினார். ஏன் அப்படின்னா, எல்லா அதிகாரங்களும் சோவியத்துக்கு தான் வேணும், சோவியத்திற்கே என்ற அவரது முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. அதாவது இந்த இவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கார், இவர் வந்து இந்த புரட்சி வந்து திரும்ப வந்து நடக்கணும், கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறாரு. அந்த புரட்சியில் இவர் வந்து எந்த மாதிரி முழங்குறாரு அப்படின்னா, அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே அப்படின்னு சொல்லி முழங்குறாரு. இந்த இதை கேட்ட தொழிலாளர்கள் தலைவர்களுக்கு எல்லாருக்குமே இவர் முழங்கக்கூடியது, இவரோட செயல்முறைகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ போர்க்காலத்தில் மக்களுமே எப்படி இருந்தாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரொட்டி வேணும், ரொட்டிக்கு கூட இங்கே வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லை, ரொட்டி உணவுக்கு கூட பஞ்சம், அமைதி இல்லை, நிலமத்துக்கிட்ட இன்னொரு ஒருத்தவங்கள்ட்ட அடிமையாக இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள் தான், உணவு இல்லாமல் இருக்குது, இடம் இல்லாமல் இருக்குது, அமைதியான சூழ்நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இருந்த மக்கள் எல்லாருமே லெனினோட முழக்கத்தால் கவரப்படுறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தற்காலிக அரசு இரண்டு முக்கிய தவறுகளை செய்தது. ஒன்று என்ன அப்படின்னா, நிலங்களின் மறு விநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை தள்ளி வைத்தது. நிலங்களின் மறு விநியோகம், திரும்ப விற்கிறது மாதிரி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும், அதை வந்து தள்ளி வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, போரை தொடர்வதென எடுக்கப்பட்ட முடிவு. இப்போ தற்காலிக அரசு ரெண்டு தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒன்று வந்து அந்த எடுக்க வேண்டிய அந்த கோரிக்கைகள் மேலே முடிவு வந்து எடுக்கணும், அந்த கோரிக்கைகள் மேலே முடிவு எடுக்கணும், அந்த முடிவு எடுக்காமல் தள்ளி வச்சிடறாங்க. இன்னொரு தப்பு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, போரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க. இதனால் ஏமாற்றம் அடைகிறாங்க விவசாய இராணுவ வீரர்கள், தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். இப்போ இதில் இருக்கக்கூடிய விவசாய இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏமாற்றம் அடைகிறாங்க. விவசாய இராணுவ வீரர்கள் தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். இராணுவ வீரர்கள் அப்படின்றப்ப அந்த படைகளில் வேலை செய்வாங்க, போர் நடக்கிறப்ப வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட பொறுப்புகளை எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு நில அபகரிப்பில் ஈடுபட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வு பெட்ரோகிரேடில் போல்ஷ் விக்குகளின் தலைமையில் நடைபெற்ற எழுச்சியை மேலும் தீவிரப்படுத்தியது. இது என்ன நடக்குது அப்படின்னா, பெட்ரோகிரேடில் இருந்த அந்த போல்ஷ் விக்குகளோட தலைமையில் ஒரு எழுச்சி நடந்துச்சுல, அதை இன்னுமே தீவிரப்படுத்துது. நெக்ஸ்ட்டு, அரசு பிரத்வாவை தடை செய்து போல்ஷ் விக்குகளை கைது செய்தது. பிரத்வாவை வந்து தடை செய்கிறாங்க, அதே மாதிரி டிராஸ்கியையும் கைது செய்கிறாங்க. இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோவியத் குழு ஒன்று அமைச்சாங்கள, அதோட தலைவர், இவங்களையும் வந்து கைது செய்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங், லெனின் தலைமையில் போல்ஷ்விக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுதல். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, லெனின் வந்துட்டார், சுவிட்சர்லாந்தில் இருந்த லெனின் வந்துட்டார். இவரோட தலைமையோட ஒரு இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போல்ஷ்விக் கட்சி ஆட்சியை எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் லெனின் போல்ஷ்விக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொண்டார். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, அக்டோபர் மாதம் லெனின் வந்து ஒரு இது மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, போல்ஷ்விக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய, இப்போ ஒரு புரட்சி நடக்குது, அதுக்கான ஒரு முடிவை வந்து எடுங்க அப்படின்றத லெனின் வந்து கேட்குறாரு. ட்ராட்ஸ்கி ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ட்ராட்ஸ்கி வந்து சோவியத் குழுவில் இருவோட ஒரு தலைவர், இவர் வந்து ஒரு திட்டத்தை வந்து தயாரிக்கிறாரு அப்படின்றத கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, நவம்பர் 7ஆம் தேதி முக்கியமான அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை அனைத்தும் ஆயுதமேந்திய ஆலை தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டன. நவம்பர் 7ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸு, அந்த அரண்மனை, அந்த குளிர்கால அரண்மனைன்னு பார்த்தோம்ல, புனித ஸ்பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியோட அந்த அலுவலகங்கள், இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த புரட்சி படையை சேர்ந்தவங்க ஆலை தொழிலாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கைப்பற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு, அடுத்த நாள் 1917 நவம்பர் 8ஆம் தேதி ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு வந்து பொறுப்பேற்குது. நவம்பர் 8ஆம் தேதி ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் அரசு வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றது அப்படின்னா, நவம்பர் 8. நெக்ஸ்ட்டு, போல்ஷ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயரிடப்பட்டது. எந்த கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க அப்படின்னா, போல்ஷ்விக் கட்சிக்கு தான் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி
ஒரு புது பெயரும் வச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி வந்து ரஷ்யாவில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது இந்த போல்ஸ்விக் கட்சிக்கு தான் புதிய ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாற்றிருப்பாங்க. அந்த போல்ஸ்விக் கட்சி எப்படி வந்து லெனினோட தலைமையில் வந்து ஆட்சி பொறுப்பை கைப்பற்றினாங்க, லெனின் வர்றாரு, லெனின் வந்து ஒரு இதை வந்து கேட்டுக்கிறாரு, அதுக்காக ட்ராட்ஸ்கி வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு முடிவான திட்டத்தை வந்து தயாரித்து தராரு. அதோட அடிப்படையில் எல்லாருமே செயல்படுறாங்க. இப்போ லெனினை பற்றி பார்க்குறோம். லெனினை பற்றி நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 1870 வருஷம் பிறந்தார். மத்திய ஓல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பிறந்தார். இவங்க அம்மா அப்பா நல்லா படித்தவங்க தான். இந்த லெனின் அவர்கள் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே வந்து காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு தலைவரோட சிந்தனைகளால் தூண்டப்பட்டவர், கவரப்பட்டவர் தான் இந்த லெனின். இந்த கார்ல் மார்க்ஸோட சிந்தனைகளால் கவரப்பட்ட இந்த லெனின் வந்து விடுதலைக்கான வழி எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. விடுதலைக்கான வழி அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் போராட்டம் நடத்தினாதான் அவங்களுக்கான நீதி வந்து கிடைக்கும். போராட்டம் நடத்தினா மட்டும்தான், மக்களின் போராட்டம்தான் விடுதலைக்கான வழி அப்படின்றத லெனின் வந்து நம்பினார். நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, போல்ஷின்ஸ்ட்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவை பெற்ற, அதாவது பெரும்பாலானோரின் ஆதரவை பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஷ்விக் கட்சி என்று அறியப்பட்டனர். நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே போல்ஷ்விக் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. இவருக்கு எதிராக இருந்த சிறுபான்மையினர்கள் வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா, மென்ஷ்விக்குகள் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அழைச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியும் சொன்னாங்க அப்படின்றத நமக்கு வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங், புரட்சியின் விளைவுகள். ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியால் குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தறிவின்மையையும் வறுமையையும் ஒழிக்க முடிந்தது. இப்போ ஆட்சி பொறுப்பில் யார் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சி. ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே இருந்த வறுமையை ஒழிக்கிறாங்க, எழுத்தறிவு இன்மை, அதாவது படிக்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க, எழுத்தறிவு இன்மையை வந்து போக்குறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் இருந்த வேளாண்மை, தொழில்துறை அப்படின்ற எல்லா துறைகளையுமே ஒரு நல்ல வந்து ஒரு வளர்ச்சி வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, இது ஒவ்வொன்றா செஞ்சாங்களா, வறுமை போயிடுச்சு, எழுத்தறிவை கொண்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி வந்து என்னது வேளாண்மை தொழில்துறைன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா வாக்குரிமை பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு மட்டும் இருந்த வாக்குரிமையை பெண்களுக்கும் தராங்க. அப்போ சம உரிமைகள் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஓட்டு போடுறதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறையா ஃபேக்ட்ரிஸு, பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா தான் என்ன செஞ்சாங்கன்னா, தேசிய மயமாக மாற்றுனாங்க. நெக்ஸ்ட்டு, நிலம் சமுதாயத்தின் சொத்தாக அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாத்தையுமே இது எல்லாமே நம்ம சமுதாயத்தோட சொத்துன்னு சொல்லி ஏழைகளுக்கும் பகிர்ந்து தர்றாங்க. நெக்ஸ்ட்டு, போரிலிருந்து விலகாமல் இருந்ததே தற்காலிக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என லெனின் நினைத்தார். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் என்ன ரெண்டு முக்கியமான தவறை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, இந்த புரட்சி வெடிக்கிறப்ப ரெண்டு முக்கியமான தவறுகள் செஞ்சாங்கன்னு நம்ம இடத்துல வந்து பார்த்தோம். அதில் ஒரு தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, புரட்சியிலிருந்து விலகாமல் இருந்திருப்பாங்க. அந்த புரட்சியில் இருந்து விலகாமல் இருந்தது தான் அவங்களோட தவறு அப்படின்னு சொல்லி லெனின் வந்து நினைக்கிறாரு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அவர் உடனடியாக அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். மைய நாடுகளின் கடுமையான நிபந்தனைகள் குறித்து கவலை கல்லாமல் புதிய அரசை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்காக அவர் போரிலிருந்து விலகினார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மைய நாடுகள்கிட்டையில் இந்த ரஷ்யாவுக்கு மேலே என்ன அப்படின்னா ஒரு சில பஞ்சாயத்தெல்லாம் இருந்துச்சு. அந்த வகையில் பார்க்குறப்ப மைய நாடுகளோட கடுமையான நடவடிக்கைகள், நிபந்தனைகளை எதையுமே வந்து லெனின் வந்து பொருட்படுத்தவே இல்லை. நான் போர்லேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த போர்லேருந்து விலகிக்கிட்டார். இதுக்காக ஒரு உடன்படிக்கையை வந்து கையெழுத்திடுறாங்க 1918. அந்த உடன்படிக்கையோட பேர் பிரெஸ்ட் லிடோவஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த உடன்படிக்கையோட பேர். நெக்ஸ்ட்டு, ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். ரஷ்ய புரட்சி உலக மக்களின் கற்பனையை தூண்டியது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட கற்பனையையும் தூண்டிவிடுது. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. ரஷ்யாவில் லெனினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா நாடுகளையுமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு, ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்து அவர்களுக்கு முழுமையாக ஆதரவையும் நல்கியது.
நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாமே ரஷ்யாவில் இருக்கிறதுனால இதே மாதிரி நம்ம நாடுலேயும் இருக்கணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் அரசு வந்து வேணும்னு சொல்லி எல்லா நாடுகளும் ஆரம்பிக்கிறாங்க. சமூகத்தில் நலன், தொழிலாளர்களுக்கான உரிமைகள், நில சீர்திருத்தம், பாலின சமத்துவம் அப்படின்றது ஒரு முக்கியமான விவாதங்களாக இருந்தது. இன்றியமையாத விவாதங்களாக அமைஞ்சு உலக அளவில் இதை எல்லாத்தையுமே செயல்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌதா. ப்ரௌதா அப்படின்றது என்ன அப்படின்னா ரஷ்ய மொழி வார்த்தை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உண்மை அப்படின்றதான் இதோட அர்த்தம். 1918 வருஷத்துலேருந்து 1991 வரைக்கும் சோவியத் யூனியனின் கம்யூனிஸ்டிக் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாடுகளே ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவில் 1918 1991 வரைக்கும் எந்த ஒரு ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா சோவியத் யூனியனோட கம்யூனிஸ்டிக் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளே ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட 5th பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்த இந்த பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. மீதி கொஞ்சம் தான் இருக்குது, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ப்ரௌதா என்பதன் தமிழ் மொழி அர்த்தம் என்ன? ப்ரௌதா என்பதன் பொருள் என்ன? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், எந்த கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்டிக் கட்சி என பெயரிடப்பட்டது? எந்த கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயரிடப்பட்டது? இது ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.